வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீவிதரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேம் இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு நேம், ப்ளஸ் வேர்ல்டு வைல்டாகவுமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு நேம் தான். யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக கம்மிங் July 25th, 2022 அன்னைக்கு பதவி ஏற்க போகிறாங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு கிளியரான ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். ஏன் இவங்களை பற்றி கிளியராக சொல்ல போகிறேன், எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக, அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை எல்லாருமே ட்ரெண்டிங்காக யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது பிரசிடென்ட் பொசிஷன் தான் ஒன்று. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சிட்டிசன், உங்களுக்கே தெரியும் இந்தியா வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனை யார் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதை ரன் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடி தான், திரௌபதி முர்மு அப்படிங்கிற இந்த லேடி. ஸோ யார் இவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சாரி எங்கே வளர ஆரம்பிச்சிட்டேன், இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 20th June 1968 பிறந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 64 வயசு தான் இருக்குது. இந்தியாவுடைய யங்கஸ்ட் பிரசிடென்ட்னு சொல்லி சொல்கிறாங்க, 64 வயசுலேயே யங்கஸ்ட் பிரசிடென்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எந்த ஊரில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா மயூர்பஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்டில், பைடா போசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் வந்து இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட சந்தா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு வெளியில் இருக்கக்கூடிய உலகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாத ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இவங்க, சந்தா அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுடைய நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைப் கம்யூனிட்டி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் நிறையா அவங்களுக்கு நிறையா டொனேஷன்ஸ் இருக்கும், அதேமாதிரி நிறையா பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாலேஜுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவங்களுடைய கம்யூனிட்டி இருக்குல்ல, அதாவது இந்த பழங்குடியத்தை சேர்ந்த சந்தா அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமே தெரியாது, ஜென்ரலாக வெளியில் என்ன நடக்குதுனே தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க, அதே மாதிரி கற்க முடியும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாத ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட இல்லாத ஒரு கம்யூனிட்டியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினத்திலிருந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து 7வது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, ஸோ திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க. ஸோ அடுத்ததாக வெளியில் போய் எப்படி படிக்கணும், எங்கே போய் சேரணும், யார்கிட்ட போய் படிக்கணும் எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு திரௌபதி முர்மு அப்படிங்கிற இந்த லேடி, ஓகேவா. ஸோ அடுத்ததாக இவங்களுடைய இந்த அரசியல் பயணம்ங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, நிறையா பேருக்கு ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பொது விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஸோ அது மாதிரியே போயிட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல இவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஒன்று அப்படிங்கிறது இவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இவருடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாம் சரண் முர்மு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஷியாம் சரண் முர்மு இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க இருக்காங்க. அதில் ரெண்டு ஆண் குழந்தைங்களும் ஒரு பெண் குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீ சோசியலாக போய் எதுவும் ஹெல்ப்லாம் பண்ண வேண்டாம், வீட்டில் குழந்தைங்கள பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதே யூஸ்வல் லைஃபை அண்டர்கோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகிறப்ப ஆனால் இவங்களுக்கு வந்து ஆசை வெளியில் போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்பப்போ வெளியில் போய் டச்சில் இருக்காங்க, அந்த சோஷியலோடைய டச்சில் இருக்கிறாங்க, போய் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. அதுக்கப்புறம் ஒரு டீச்சராக வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்க காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களுடைய ஃபஸ்ட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயில் இறந்துடுறாங்க. செகண்டாக அவங்க பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. தேர்டாக இந்த டிப்ரெஷன்ஸ்லேயே இருந்த அவங்க அப்பாவும் இறந்துடுறாங்க. அடுத்தடுத்து இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே இறந்தோன்னே பொண்ணும் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன லைஃப் வாழ போகிறோன்னு யோசித்த திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி சோஷியலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. நம்ம போய் மக்களுக்காக உழைக்கலாம் அப்படின்னு என்ட்ரி ஆகிறாங்க. அப்படி என்ட்ரி ஆகிறப்போ ஃபஸ்ட்டு டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. ஸ்ரீ சம்திங் ஏதோ ஒரு ஸ்கூல் பேர் போட்டிருந்தாங்க. என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ இன்டிகிரல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறமா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, மயூர்கஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ராய்ராங்பூ தொகுதியில் வந்து என்ன சொல்கிறது, லோக்சபாவுக்கு வந்து அதாவது கவுன்சிலரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்து அங்கே போயிடுறாங்க. ஸோ அங்கேருந்தான் இவனுடைய அரசியல் பயணம் வந்து லோ லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கவுன்சிலர் பதவியிலேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வராங்க. அப்படி வந்துட்டு இருக்க காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2013-15 காலகட்டத்தில் பாஜகவுடைய எஸ்டி மோர்ச்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அந்த அமைப்பு மொர்சி மோர்ச்சா அப்படிங்கிற அமைப்பில் வந்து தலைமை செயலராக வந்து இவரே வந்து இவங்களை என்ன சொல்ல பதவி கொடுக்குறாங்க இவருக்கு. சாரி, செயற்குழு தலைவராக வந்து இவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1997 வந்து இந்த எஸ்டி மோனார்ச்சா மோர்ச்சா அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்புக்கு வந்து
செயற்கை குழு தலைவராக இவங்க இருந்திருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே ஓகேவா, அப்புறம் இந்த பிஜி ஜனதா அப்புறம் பாஜக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒடிஷாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்கள வந்து கவர்னராகவும் ஜார்க்கண்டோடைய கவர்னராக இவங்களை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. தென் அங்கே இந்த லேடி ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திரௌபதி முர்மு அவர்கள் அப்படி தான் இவங்களாம் சொல்கிறாங்க. தென் இந்த பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை, கால்நடைத்துறை, மின்துறை அப்படின்னு சொல்லி பல துறைகளுக்கு அமைச்சராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கவர்னராக இவங்க இருந்திருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ அவங்களுக்கு ஒரு ரூல் பிடிக்கல அப்படின்னா அந்த ரூலை டேரெக்டாகவே சொல்லிவிடுவாங்க, இந்த ரூல் பிடிக்கல அதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, லோக்சபாவில் ராஜ்யசபாவில் போய் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க அந்த பில்லை வந்து அடுத்து எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல். அந்த மாதிரி நேர்மையான ஒரு இதில் இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் அங்கே இருந்தப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த மாசச்சம்பளம்னு சொல்லுவாங்கல்ல, கவர்னராக இருக்கிறப்ப இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கப்படி இருக்கும், இவங்களுக்குலாம் ஃபேமிலி எது இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக்குக்காக வந்து செலவு பண்ண தொடங்கியிருக்காங்க. அப்போலேருந்து அவங்களுடைய சம்பளம் எல்லாமே பப்ளிக்காக மட்டுமே தான் வந்து செலவழிச்சு வந்திருக்காங்க. கோயிலுக்காகவும் அப்புறம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இந்த திரௌபதி முர்மு இருந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் 2017 நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் அங்கே அடிக்கடி மோஸ்ட்டாக டாக் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அப்போ வந்து வெங்கையா நாயுடு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் அதாவது அவருடைய டிஸ்கஷன்ஸ் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் பிரசிடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இவங்க வரலான்னா அதே லக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து லக்கு கிடச்சிருக்குது. இப்போ பிரசிடெண்ட்டாகவும் எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஜூலை 25 அப்போது ஜாயிண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இவங்க இந்தியாவோடைய நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்னராக இருந்தப்பையும் சரி ஒரு கவுன்சிலராக இருந்தப்பையும் சரி இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு உழைக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து ரொம்ப ஒரு அதிகமாகவே நினச்சிருக்கிறாங்க. ஒரு நேர்மையான ஆஃபீஸராகவும் அட் த சேம் டைம் பப்ளிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்கிற சொன்னல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க, Z+ பிரிவு அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பிரதமராக அதாவது சாரி பிரதமர்ன்ற பேர் பிரசிடெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க பேரையும் அதில் எலெக்ஷனுக்கு அப்பாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த பிரிவுடைய ஒரு பாதுகாப்பு பிரிவு கொடுப்பாங்க. அந்த பிரிவு படி அவங்க போகிறப்ப கூட அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனப்போ அங்கே வந்து அந்த கூட்டுற வேலை இருக்கும் தெரியுமா, அந்த வேலையை இவங்க எடுத்து செஞ்சாங்களாம். அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ வந்து என்ன சொல்கிறது பப்ளிக்கில் வந்து இப்போ சோசியல் மீடியாஸில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக கிடைக்கிறப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரசிடென்ட்டுக்கு வந்து என்னென்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடற்படை, ஏர்ஃபோர்ஸு, வாட்டர் ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸு, லேண்ட் ஃபோர்ஸ்னு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்த யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பிரசிடென்ட்டுக்கு ப்ளஸ் இவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 500,000 தருவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு பெரிய லைஃப்லாம் இருக்குது. ஆனால் இந்த லேடி திரௌபதி முர்முங்கிற லேடி யூஸ்வலாகவே பப்ளிக்காக நிறைய உழைப்பாங்க. இப்போ ஒரு இந்தியாவுக்கே ஒரு பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறமா இவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை இவங்க வரப்பதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் ஷீ இஸ் தி செகண்ட் உமன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. மேபி இது என்ன சொல்கிறது எக்ஸாம்ஸில் கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிரின்ஸிபல் சார் நாளைக்கு எனக்கு கேட்டான்னு கேட்பாரு. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அப்புறம் வேறு இவங்களை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதை பற்றி எந்த டாப்பிக்கை பற்றி தெரியணுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த லேடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சி யூ நெக்ஸ்ட் டைம். டாட்டா, பை பை.